கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக அப்போஸ்தல நடபடிகள் 17:11 நாம் வாசிக்க கேட்போம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இந்த வசனத்தின் மூலமாய் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்ன பேச விரும்புகிறீரோ அதை ஆண்டவரே எங்களுக்கு வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை தேவரீர் மகிமைப்படுத்துங்க. அடியானை முற்றிலும் மறைத்து கொள்ளுங்க. அப்பா, நீங்கள் முற்றிலுமாய் மகிமைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் வேறுபட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அப்போஸ்தல நடபடிகள் 17:11 பெரேயா பட்டணத்தை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவர்களை பற்றி சொல்லும்போது அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். தெசலோனிக்கே சபையில் உள்ளவர்கள் மிகவும் நற்குணசாலிகளாகி வாழ்ந்தார்கள். எனவேதான் ஆவியானவர் அந்த சபையை ஒப்பிட்டு பெரேயா பட்டணத்தார் அவர்களை விட நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று எழுதி வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையிலே நாம் தெசலோனிக்கே சபையை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். தெசலோனிக்கியா என்கிற பெயர் எப்படி வந்ததென்றால், இந்த தெசலோனிக்கே சபை அது ஒரு பட்டணத்தின் பெயர். அங்கு ஸ்தாபிக்கப்பட்ட சபை ஆனதுனாலே தெசலோனிக்கிய சபை என்று பெயர் பெற்றது. மகா அலெக்சாண்டருடைய ஒரு தங்கையினுடைய பெயர் தான் தெசலோனிக்கியா. அவர் தன்னுடைய தங்கையின் பெயரிலே அந்த பட்டணத்தை நிறுவினார். பவுல் அப்போஸ்தலர் 3 நாட்கள் அந்த தெசலோனிக்கியா பட்டணத்திலே சென்று அவர் தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கித்ததின் பலனாக அந்த தெசலோனிக்கிய சபை நிறுவினதாக நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகள் 17:5 நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அப்படியாக அந்த சபை அங்கே நிறுவப்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சபைக்கு பவுல் அப்போஸ்தலர் 2 நிருபங்களை எழுதுகிறார். 1 தெசலோனிக்கியர் 2 தெசலோனிக்கியர் என்று 2 நிருபங்களை எழுதுகிறார். முதல் நிருபத்திலே 5 அத்தியாயங்களும் 2வது நிருபத்திலே 3 அத்தியாயங்களும் காணப்படுகிறது. முதல் நிருபத்திலே அல்லது முதல் பகுதியிலே இந்த 2 நிருபத்திலும் 2 பகுதிகளாக நாம் பிரிப்போமே ஆனால் முதல் பகுதியிலே பிரசங்கமும் போதனையும் நிறைந்த பகுதி என்று சொல்லலாம். த ப்ரீச்சிங் அண்ட் த டீச்சிங் அப்படி காணப்படுகிறது. 2வது பகுதியிலே இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு காரியம் பிரசங்கிப்பதன்படியும் போதிப்பதன்படியும் வாழ்ந்து காட்டுகிற அனுபவங்கள், ஹவு டு ப்ராக்டிஸ். நடைமுறை வாழ்க்கையில் நாம் கேட்ட பிரசங்கத்தின்படி அல்லது நாம் போதித்த பிரசங்கத்தின்படி நாம் வாழ்கிறோம், எப்படி வாழ்வது என்பதை பவுல் அப்போஸ்தலர் அந்த சபைக்கு எழுதுகிறார். அந்த சபையார் பவுல் பிரசங்கித்ததின்படி பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிந்தது மாத்திரமல்ல, அதன்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்று சரித்திரம் கூறுகிறது. ஆவியானவர் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதி வைத்திருக்கிறார். எனவேதான் பெரேயா பட்டணத்தை சொல்லும்போது அந்த தெசலோனிக்கிய பட்டணத்தை ஒரு ரோல் மாடலாக ஆவியானவர் சொல்லி தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கிலும் அந்த பட்டணத்தார் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். எனவே காலையிலே இன்றைக்கு ஆவியானவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், தெசலோனிக்கே சபையில் இருந்த அந்த நற்குணங்களை விட அந்த திவ்ய ஸ்வபாவங்களை விட உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த நற்குணங்களும் திவ்ய ஸ்வபாவங்களும் மிகுந்து காணப்பட வேண்டும். நாம் இப்பொழுது அந்த தெசலோனிக்கே சபையினுடைய நற்குணங்களை தியானிக்கப் போகிறோம். நாம் அதை தியானிக்கும் போதே ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவார். நம்மிடத்தில் அந்த குணாதிசயங்கள் இருக்கிறதா, இல்லை என்றால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்களை என்னுடைய வாழ்க்கையில் தார். 1 தெசலோனிக்கியர் 1:1 நீங்கள் வாஸ்து பாருங்க. தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ளான ஒரு சபை என்று தெசலோனிக்கிய சபையை பற்றி குறிக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த செய்தியிலே இந்த 2 நிருபங்களிலிருந்து தான் எல்லா வசனங்களும் வருகிறபடியினால் வசனங்களை நான் வாசிக்கவில்லை. மாறாக நான் வசனங்களை குறிப்பிடுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள், பிறகு பொறுமையாக தியானியுங்கள்.
தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்கும் உள்ளான சபைக்கு எழுதுகிறதாவது. நம் ஒரு சபை என்பது தனி மனிதர்கள், தனி விசுவாசிகள் இணைந்த ஒரு அனுபவம் தான் ஒரு சபை. அங்கு சபையை குறிப்பிடும்போது தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்கும் உள்ளான சபை. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்குள்ளாகவும் கிறிஸ்துவுக்குள்ளாகவும் காணப்படுகிறதா. முதல் குணாதிசயம், நம்முடைய எல்லா காரியங்களும் தேவன் அங்கீகரிக்கத்தக்கதாய், கிறிஸ்து அங்கீகரிக்கத்தக்கதாய் காணப்படுகிற அனுபவம் தான் தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளான சபை. ரெண்டாவதாக 14 குணாதிசயங்களை நான் உங்களுக்கு வேகமாக சொல்லி முடிக்கப் போகிறேன். ரெண்டாவது குணாதிசயத்தை நீங்கள் பார்ப்பீர்களேயானால், அங்கே அவர்கள் கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்கள் அல்லது கர்த்தருக்கு பிரியமான விசுவாசிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தருக்கு பிரியமான சகோதரர்களாய் அல்லது விசுவாசிகளாய் அவர்கள் ஜீவித்தபடியினாலே 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிக்கும் போது 4 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தருக்கு பிரியமானவன் என்று நீங்கள் சொல்வீர்களேயானால், அல்லது கர்த்தருக்கு பிரியமான சகோதரன் என்று நீங்கள் சொல்வீர்களேயானால், விசுவாசி என்று சொல்வீர்களேயானால், 4 காரியங்கள் தெசலோனிக்கே சபையிலே காணப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். முதலாவதாக, கிரியை உள்ள விசுவாசம். இன்றைக்கு நம்ம அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசம் அறிக்கை செய்கிறோம், ஆனால் விசுவாசம் கிரியையாய் வெளிப்படவில்லை. ஆனால் அவர்களை குறித்து ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார், கிரியை உள்ள விசுவாசம். ரெண்டாவதாக, அவர்களுடைய அன்பு. அன்பு எப்படிப்பட்ட அன்பாம்? பிரயாசம் உள்ள அன்பு. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் தேவ அன்பு இருக்குமே ஆனால் தேவனுக்காக நீங்களும் நானும் பிரயாசப்படுவோம், ஏதாவது ஒரு வகையில் தேவனுடைய ஊழியத்தை செய்வோம். மூன்றாவதாக, கிறிஸ்துவின் மேல் உள்ள அசையாத நம்பிக்கை தெசலோனிக்கே சபையினருக்கு இருந்தது. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்புகிற அனுபவம், சாதகமான சூழ்நிலையில் நம்புகிற அனுபவம் அல்ல, சாதகமற்ற சூழ்நிலையில் இருள் சூழ்ந்த நெருக்கத்தில் அவரை நம்புகிற ஒரு அனுபவம். நம்ப முடியாத சூழ்நிலையிலும் நம்புவதற்கு ஏதுவில்லாது இருந்தும் என்றும் ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்புவதற்கு எந்த ஏதுவும் இல்லை, அவன் வயது முதிர்ந்தவனாய் காணப்படுகிறான். சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று அவளுக்கு அவனுக்கு தெரியும், ஆனாலும் நம்புகிற ஒரு அனுபவம். அடுத்ததாக, நான்காவது, பொறுமை உள்ள ஒரு அனுபவம். நீடிய பொறுமை, சாந்தம், சகிப்புத்தன்மை, நான் மனத்தாழ்மையும் சாந்தமும் உள்ளவன். அப்படிப்பட்ட ஒரு கிருபை அன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்தது. என ஐந்தாவதாக, அவர்களுடைய அந்த குணாதிசயத்தை பற்றி சொல்லும்போது, இந்த கிறிஸ்துவுக்குள்ளான தேவனுக்குள்ளான சபையாக இருந்தால், ஐந்தாவது குணாதிசயம் 2 தெசலோனிக்கேயர் 1:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரோடு ஒருவர் அவர்கள் ஐக்கியம் உள்ளவர்கள். சபையில் உள்ள ஒருவரோடு ஒருவர் ஐக்கியம் உள்ளவர்கள். குடும்பத்தில் ஐக்கியம் காணப்படுகிறதா? கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இருக்கிறதா? பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இருக்கிறதா? எத்தனை குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களில், ஊழியர்களுடைய குடும்பங்களில் இது இல்லாமல் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளை, அந்த தெசலோனிக்கே சபையில் கிரியை உள்ள விசுவாசம், பிரயாசம் உள்ள அன்பு, கிறிஸ்துவின் மேல் அசையாத நம்பிக்கை, பொறுமை, ஐக்கியம் காணப்பட்டது. மூன்றாவது குணாதிசயமாக, நான் சில காரியங்களை தான் குறித்தேன், இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது. 14 காரியங்களை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள் என்று எழுதியிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 1:3-5 உள்ள வசனங்களை வாசிக்கும் போது, தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள், சோசன் பிலீவர்ஸ், விசுவாசிகள் ஒருவர், கூட்டம் ஒன்று, ஆனால் அந்த விசுவாசிகளில் தெரிந்து கொள்ளப்பட்ட விசுவாசிகள், மேன்மையான ஒரு அனுபவம். எப்படியா அவர்களுடைய அவன் எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டார்களாம்? அவர்களுடைய அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் வந்து விசுவாசமும் நம்பிக்கையும். அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அவங்களிடத்தில் இருந்ததுனால 1 தெசலோனிக்கேயர் 1:2 சொல்கிறது, அவர்கள் ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அனுபவம், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற அனுபவம். காலையில் அதிகாலையில் எழும்பி ஆண்டவரை துதித்து போற்றி ஜெபித்து அவருடைய வேதத்தை வாசிப்பது கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற அனுபவம். கர்த்தருக்காக புறப்பட்டு செல்கிற ரெண்டாவது அனுபவம், ஒரு சிலரையாவது கர்த்தருக்காக நான் ஆதாயம் பண்ணுவேன் என்கிற தாகம் இருக்கிறதே, அது ரெண்டாவது அனுபவம். இது அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. அப்படி இருந்ததுனால நிறைய ஆசீர்வாதங்கள் அந்த சபையில் இருந்ததாம். எப்படி இருந்ததா?
ஊழியர்களுடைய ஜெபம் அவர்களை தாங்கிற்று. 1 தெசலோனிக்கேயர் 1:10 சொல்கிறது, ஊழியர்கள் அவர்களுக்காக அதிகமாக ஜெபித்தாங்க. ஊழியம் செய்கிறவர்களுக்காக தலைமையேற்று நடத்துகிற ஊழியர்கள் அதிகமாக ஜெபித்தாங்க. 2வது ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்கும்போது அதே 4வது வசனத்திலும் 2 தெசலோனிக்கேயர் 1:3 என்ன சொல்கிறது, அந்த விசுவாசிகளை நினைக்கும் போதே ஊழியர்கள் ஸ்தோத்திரம் பண்ணாங்களாம், ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்களாம். உங்களை நினைக்கும் போது கர்த்தருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். உங்களை நடத்துகிற உங்களுடைய ஊழியக்காரருடைய உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி வரணும். நம்மை நினைக்கும் போதே இன்னொரு விசுவாசியுடைய உள்ளத்தில் ஸ்தோத்திரம்னு சொல்லுகிற ஒரு அனுபவம் வரணும். அதுதான் அன்றைக்கு தெசலோனிக்கே சபையில் இருந்தது. நம் 3வதாக பரிசுத்தாவியின் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் ஊழியம் செய்வதற்கு ஊழியர்கள் ஏவப்பட்டார்கள். இது 1 தெசலோனிக்கேயர் 1:5 எழுதப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடந்தது? அந்த தெசலோனிக்க சபையில் உள்ளவங்க விசுவாசத்திலும் நம்பிக்கையில் இருந்தாங்க. இத்தனை காரியங்கள், ஊழியர்கள் ஜபிக்க ஆரம்பித்தாங்க, இவர்களை நினைக்கும் போதே அவங்க ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பித்தாங்க, பரிசுத்தாவின் வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தாங்க.